எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார். இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதை கண்டு பொங்கு தமிழர்க்கு என்னை விளைத்தால் சங்கார நிஜம் என்று சங்கே முழங்கே, சங்கே முழங்கே, சங்கே முழங்கே, சங்கே முழங்கே. உலக தமிழர்களையும் தமிழ் மொழியையும் பாதுகாக்க இன்று வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரே ஒப்பற்ற தலைவர், ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்துக் கொண்டிருக்கும் ஓய்வெறியா சூரியன், 94 வயதை நெருங்கினாலும் இன்னும் தனது சுவாச காற்றிலும் இரத்த அணுக்களிலும் தமிழர்களையும் தமிழ் மொழியையும் பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கும் ஒரே ஒப்பற்ற தலைவர், தமிழின தலைவர், முத்தமிழ் அறிஞர், நம் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 94வது பிறந்த நாளை, அவர் சட்டமன்றத்தில் அடியெடுத்து வைத்து 60 ஆண்டு காலம் நிறைவு செய்கின்ற வைர விழாவை சென்னை வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாணவர் அணியின் சார்பாக இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பொறியாளர், மாவட்ட மாணவர் அணியினுடைய அமைப்பாளர் கட்டி ஸ்பா சோமசுந்தரமூர்த்தி அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை வந்து வாழ்த்துரை வழங்கி சிறப்பு செய்திருக்கின்ற எங்கள் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமை வழக்கறிஞர், கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர், மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் எஸ் பாரதி அண்ணன் அவர்களையும் இந்நிகழ்ச்சிக்கு வருகை இருந்திருக்கக்கூடிய திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினரும் மாநில மீனவர் அணியினுடைய செயலாளருமான எங்கள் அருமை அண்ணன் இரும்பு மனிதன் கேபிபி சாமி அவர்களுக்கும் இந்த வடக்கு மாவட்ட கழகத்தை முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரின் கோட்டையாக மாற்ற தனது அயராத பணியை ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமை சகோதரர் வழக்கறிஞர் மாதவரம் சுதர்சனம் அவர்களையும் இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்து மாணவர் அணியை வழிநடத்த இளமை துடிப்போடு செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் சிவிஎம்பி எழிலரசன் அவர்களையும் இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர் மாநில சட்டத்துறையினுடைய செயலாளர் கிரிராஜன் அவர்களையும் அருமை சகோதரி திருமதி சிம்லா முத்துச்சோழன் அவர்களையும் மருது கணேஷ் அவர்களையும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பல பேர்கள்லாம் இருக்கு. எல்லாத்து பேரும் இப்ப சொன்னா ரபு பகலாயி ராவணி கதையாய் வந்துட்டாரா? இங்கே வருகை வந்து கொண்டிருக்கக்கூடிய திருவெரும்பூர் சட்டமன்ற உறுப்பினரும் மாநில இளைஞரணியுடைய மாநில துணை செயலாளரும் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிமைய அருமை சகோதரர், எப்பயுமே கதாநாயகன் கடைசியா தான் வருவார், அதனால அன்பில் மகேஷ் பொய்யாமலே ஒரு கதாநாயகன், அதனால லாஸ்டா வந்துட்டார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 4ஆம் தலைமுறையை இளமை துடிப்போடு செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அருமை தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, நீங்க எல்லாரும் இப்ப கைகட்ட முடியாத சூழ்நிலையில இருக்கீங்க, வாங்கினே கையில கொடையை பிடிச்சுக்கிட்டு கை தட்ட முடியாது, குளிர் மழை ரெண்டு கையை இப்படி அல்லையில கொடுத்து நல்லா அனவா உட்காந்துருக்க நேரத்தில் லியோனிக்கு அவசியம் கை கட்டித்தான் ஆகணுமா அப்படின்னு நினைச்சு ரொம்ப வேதனையோட உட்காந்துருக்கீங்க. பின்னாடி வேற எனக்கு நெருக்கடி அதிகமா இருக்கு, மேலையும் கீழே விழுந்து இப்படிலாம் ஒரு நிகழ்ச்சி நடத்துறது உண்மையிலே மிகப்பெரிய சந்தோஷம். இந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய கூட்டத்தோடு நடந்திருந்தால் கூட வரலாற்றில் இடம்பெற்றிருக்காது. இப்படி மலையோடு இவ்வளவு பெரிய கூட்டம் நடக்கிறது என்று சொன்னால் இதுதான் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை அண்ணன் கட்டிஸ் பழனி அவர்களுடைய ஆழமான நம்பிக்கையும் விடாமுயற்சியும் தான். இந்த நிகழ்ச்சியை இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு மேடையில் பேசுவேன் நான். காரணம் என்னன்னா மழையோடு நடந்த இந்த நிகழ்ச்சி எப்படி ராபின்சன் பூங்காவில் திமுகவை அண்ணா ஆரம்பிக்கும் போது மழை பெய்து ஆரம்பித்ததை தமிழகம் முழுவதும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அதுபோல இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஒரு மாபெரும் வரலாற்று திருப்பு முனை உள்ள நிகழ்ச்சியாக இருக்கும் என்பதில் ஆழமான நம்பிக்கையோடு இப்பொழுது எவ்வளவு நேரம் பேசுறதுன்னு இப்ப எனக்கு புரியல. காரணம் நலத்திட்ட உதவி வாங்க வந்திருக்கவங்க எல்லாம் என்னைய பாவமா பாக்குறாங்க. இவன் டிவிலேயே 1.5 மணி நேரம் பேசுவானே, இவனை விட்டாக்க நம்மளுக்கு இந்த பாத்திரம் மண்டபம் வாங்க விடாமல பண்ணிட்டு போயிருவேன்.
அப்படின்னு நீங்க நினைப்பீங்கன்னு நான் நினைச்சேன். ஆனால் இந்த மழை பெய்தாலும் எவ்வளவு பெரிய புயல் அடித்தாலும் உங்களுக்கு சேர வேண்டிய பொருள்கள் கண்டிப்பாக மாணவரின் சார்பாக வந்து சேரும் என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் நம்பிக்கையோட உட்கார்ந்திருக்கனாலதான் என் பேச்சை நீங்க கேட்கறதுக்கு மனசார உட்கார்ந்திருக்கீங்க. இன்னொரு குரூப் என்ன நினைக்குதுன்னா, இந்த பாத்திரம் பண்ணம் என்னைக்கு வேணாலும் வாங்கிக்கலாம், லியோனி என்ன பேச்சை நம்ம கேட்க முடியுமா அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு. 13 முறை ஒரே சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒப்பற்ற தலைவன் நம் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் உதயசூரியன் சின்னத்தில். ஆனா அதிமுக சின்ன என்ன நிலைமைக்கு ஆளாச்சுன்னு உங்களுக்கே தெரியும். எம்ஜிஆர் ஆரம்பிச்சப்ப இலை, அதுக்கப்புறம் சேவல் புறா, ரெண்டையும் பொறியியல் போட்டு தின்ட்டாங்க. இப்ப ஆர்கே நகர் தேர்தலில் லைட்டு மரம், தொத்தி, படகு, மூணு எங்க போச்சுன்னு தெரியல. இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள அந்த சின்ன என்ன ஆயிரும்னா, எச்சி தொட்டி பிஞ்ச செருப்பா மாறி எச்சி இலைகளை எப்படி குப்பை தொட்டியில் மக்கள் வீச போகிறார்களோ அப்படி வீச போகின்ற சின்னம் தான் இந்த அதிமுகவுடைய சின்னம். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி சுதந்திர தினத்துல கொடியேத்தினார் பாத்தீங்களா, அவர் நடந்து வர்றப்பயோ ஐயோ இன்னும் எத்தனை நாளைக்கு எப்படி கொட்டிட்டு போவோம் அங்கேலோ அப்படின்னு பயந்து பயந்து தான் நடந்து வர்றார். அப்ப டிவியில காமிச்சாங்க, தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் இப்பொழுது முதலமைச்சரை ராணுவ அதிகாரிகளுக்கு அறிமுகம் செய்வார். கிரிஜா வைத்தியநாதன் கூட்டி போறாங்க எடப்பாடி பழனிசாமிய, கூட்டு போய் ராணுவ அதிகாரிகள்ட்ட இப்படி காமிக்கிறப்ப எனக்கு காதல என்ன விழுந்துச்சுன்னா, உலக மகா பிராடி கையா, பயங்கரமான ஆளு, இவரை நம்பி எதுவும் கும்பிடு கும்பிடு போட்டு சலுகைகளுக்கு அடிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. காவல்துறை அதிகாரிகளுக்கு இப்பொழுது அறிமுகம் செய்வார் அப்படின்னு சொன்னோன்ன டிஜிபி கிட்ட காட்டுறாங்க, இன்னும் ஒரு மாசத்துல கட்டம் போட்ட டவுசர் போட்டு ஜெயிலுக்கு வரப்போறாருங்க, அளவு எடுத்து டவுசர் எல்லாம் தைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிங்க, 80 கோடி ஊழல்ல சிக்கியிருக்க வருங்க, இன்னப்போ முதலமைச்சராக இருக்காருங்க, இன்னும் ஒரு மாசத்துல வந்துருவாருங்க அப்படின்னு யாரு டிஜிபி கிட்ட. அடுத்து இன்னொருத்தர் இருக்காரு டிஜிபி, அவரை காமிச்சு இவரும் உங்களோட டவுசர் போட்டு வரப்போறாருங்க, குட்கா உள்ள 40 கோடி லஞ்சம் வாங்கினவருங்க அப்படின்னு காமிச்சு ஜீப்ல ஏத்துறாங்க. ஏத்தி 3 ராணுவ படை மரியாதை கொடுக்குது யாருக்கு, எடப்பாடி பழனிசாமி. அப்ப ஒருத்தர் வந்து கத்தி அனௌன்ஸ் பண்றான், எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா அவன் சொன்னது அவருக்கு காதல வேற மாதிரி கேட்டிருக்கு. ஆற்று வைக்க போறான், மேலூர்ல கூட்டம் போட்டான், 15 நாள்ல பீச பிடிச்சு விட போறான். அதனாலதான் எடப்பாடி இந்த இப்படியே முடிக்கிறாரு, என்னடா நம்ம காதல வேற மாதிரிலடா முழுகுது அப்படி. இது ஒரு பொழப்பான்னு கேட்கிறேன், எடப்பாடி பழனிசாமி மாதிரி முதலமைச்சரா இருக்கிறதுக்கு இந்த கல்மண்டபம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்க மாரியம்மன் கோயில் வாசல்ல உட்காந்து பிச்சை எடுத்து பிழைச்சிட்டு போயிடலாம், கௌரவமான வேலையா. அவர் அந்த ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரு, கெட்டிக்காரையா, ஒரு நாளைக்கு ஒரு பேச்சு. அவர்கள் விரைவில் இணைப்பு என்னையா இணைப்பு என்ன, நாங்கள் அவரை வெளியேற்றிவிட்டோம், அதை நான் இன்னும் 5 நிமிடத்தில் அங்கே சொல்வேன். வாயை திறந்து தைரியமா சொல்வதற்கு தைரியம் இருக்கா, உன்னை நிதியமைச்சராக மாற்றியது யார் சொல்லியா, டி ஜெயக்குமார் சொல்லு. மீன்வளத்துறை அமைச்சராக இருந்த உன்னை நிதியமைச்சராக மாற்றியது ஜெயலலிதாவா, இல்ல சின்னம்மா என்ற நன்னம்மாவா, இல்ல எடப்பாடி பழனிசாமியா சொல்லு. நிதியமைச்சர் பதவி உனக்கு எப்படி வந்தது, அந்த சசிகலாவினுடைய கால்களிலே விழுந்து பெற்ற ஒரு கேடுகட்ட பிச்சை தான் இந்த நிதியமைச்சருங்கிற பதவி, அதை உனக்கு தைரியமா சொல்ல துப்பு இருக்கா. எடப்பாடி பழனிசாமி இதுவரைக்கும் வாய் திறந்து சொல்லியிருக்காரா, சசிகலாவை எங்களுடைய கட்சியில் இருந்து நீக்குவோம் சொல்ற, தைரியமா சொல்லு. ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க, உங்க பொதுச் செயலாளர் தானே, நீங்க தானே தேர்ந்தெடுத்தீங்க, தேர்ந்தெடுத்த அந்த பொதுச் செயலாளரின் பெயரை முதலமைச்சரால சொல்ல முடியல, என்ன காரணம், சசிகலாவோட படம் எங்க இருந்தாலும் ஒரு 5 வயசு போய் கண்ணு 2 நோண்டி விட்டு போறேன்,
அந்தம்மா உனக்கென்னடா கெடுதல் பண்ணுச்சு, சசிகலா கண்ணா இனியேண்டா நோண்டுறன்னு கேட்டா, உங்களுக்கு விவரம் தெரியாதா சார், அந்த அம்மா தான் சார் ஜெயலலிதா அம்மாவை விஷம் வச்சு கொன்னுச்சுங்கிறேன், உனக்கு அப்புறம் அது சொல்லிக்கிட்டு இருக்காங்க சார். இன்னொருத்தன் சாணி எடுத்து அடிக்கிறான், ஏன்டா அடிக்கிறேன், எங்கள் அப்பா தான் அடிக்க சொன்னாருங்கிறான். ஏன் உங்கள் அப்பாவை வந்து அடிக்க வேண்டியதானு, அவர் அடித்தா அவர் அடிச்சு போடுவாங்க, அதனால தான் என்கிட்ட சாணியை கொடுத்து அடிக்க சொல்கிறாரு. இப்படி ஒரு தலைமையின் கீழ் செயல்படுகின்ற ஒரு முதலமைச்சர் தான் எடப்பாடி பழனிசாமி. அவர் கூட இருக்க அமைச்சர்கள்லாம் பார்த்தீங்களா ஆளு எப்படி ஆளு, பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி திடீர்னு டிவியில் ரெண்டு பால் பாக்கெட்டை வந்து ஆட்டுறாரு. இதுலங்க ரசாயனத்தை கலந்துருக்காங்க, ரசாயனத்தை, இது ரிலையன்ஸ் பாலுக்க, இது எவரடி பாலுக்க, இதில் பார்மாலிட்டிகிட்ட கலந்துருக்காய்க்க, இதில் காஸ்டிக் சோடாவை கலந்துருக்காய்க்க, கலந்துருக்காய்க்க, கலந்துருக்காங்கன்னு தெரியுதுல்ல. சுகாதாரத்துறை கூப்பிட்டு ஆராய்ச்சி பண்ணி காவல்துறை கூப்பிட்டு போய் இந்த ரெண்டு கம்பெனிக்கும் சீல் வச்சுனா நீ அமைச்சர், ஏன் பாக்கெட்டை ஆட்டுறீனா இந்த பாக்கெட்டையும் சேர்த்து ஆட்டுறாரு. போடுங்கடா போடுங்கடா போடுங்கடா, 15 நாளில் பீசை பிடிங்கி விட்டுருவாங்க, இவ்வளோ இருக்க கொண்டு வந்து போடுங்கடா, எல்லா பேரும் அள்ளிட்டு போகிறாங்க, எனக்கு பால் வளத்துறை முக்கா திட்டு கிடைக்க மாட்டேங்குது, அள்ளுங்கடா அள்ளுங்கடா அள்ளுங்கடா. பால் பாக்கெட்டை ஆட்டுற ஒரு அமைச்சர், இன்னொரு அமைச்சர் எங்கள் ஏரியாக்காரர் கூட்டுறவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு செல்லூர் ராஜு, தாமஸ் ஆல்வா எடிசன், ஐசக் நியூட்டன், பெஞ்சமின் பிராங்க்லின்க்கெலாம் இல்லாத ஒரு அறிவு. வைகை அணையினுடைய நீர் ஆவியாகாமல் இருப்பதற்கு தெர்மோகோல் போட்டு மூணாம் பாருங்க, கெட்டிக்காரையா, எனக்கு தெர்மோகோல் போட்டு மூணதை கூட நான் ஜீரணிச்சிருவேன், அது பறக்காம இருக்கிறதுக்கு செலோட்டோ போட்டு ஒட்டினாம் பாரு, அங்கதான் அவன் பெரிய ஜிடி நாயுடெல்லாம் மிஞ்சிட்டான். இப்ப ஐயாவுக்கு நோபல் பரிசு கொடுக்கறதுக்கு ஐரோப்பால இருந்து ஆள் வந்துகிட்டு இருக்கு, சேர்ந்திருக்க அமைச்சர்களை பார்த்தீங்களா ஆளுகளை எல்லாம், இவர்களுக்கு மத்தியில் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு முதலமைச்சர் பயந்து பயந்து, இந்த மேடையில் நான் உட்கார்ந்துருக்கேன்னா நின்று பேசுறேன்னா இந்த மேடை போட்ட தொழிலாளியை நம்பி நான் நின்று பேசிட்டு இருக்கேன், மலையில் ரெண்டா உடஞ்சுன்னா உடஞ்சிட்டு போதியா, சோமசுந்தரனை ஆஸ்பத்திரியில் விட்டு போய் அட்மிட் பண்ணி எனக்கு சிகிச்சை பண்ண மாட்டாரா, உடஞ்சிரும் 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 நினச்சிக்கிட்டே இருந்தா நான் பேச முடியுமா, பஸ்ஸில் போகிறோம் டிரைவரை நம்பி போகிறோம், டிரைவரை நம்பி வெள்ளி பிஞ்சு வாங்கி திங்கிறான், சுண்டல் வாங்கி சாப்பிட்றான், சில பேர் பஸ்ஸில் ஏறணுன்னே டிரைவரை கூப்பிட்டு போயிரும்ல அப்படின்னு இருக்கான், போகிறதுக்கு தாண்டா ஓட்டிக்கிட்டு இருக்கேன், நீ ஓட்டுறத பார்த்தா தாம்பரத்துக்கிட்டே கவுத்திருவ போல இருக்கேன்னு சொன்ன மாதிரியே பஸ்ஸு கவுந்துருச்சு. அந்த கவுக்கிற டிரைவர் யாருன்னா அவர் தான் எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு கேடு கட்ட ஒரு ஆட்சி, இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு மழை பெய்கிறது என்று சொன்னால் இதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா, விரைவில் இந்த எடப்பாடி பழனிசாமியுடைய அரசு தானாக கவிழ்ந்து எங்கள் செயல் தலைவர் தளபதியார் முதலமைச்சர் ஆவதற்கு வாழ்த்து தெரிவிக்கின்ற மழைதான் இந்த அற்புதமான மழை, இந்த மேடையில் தூவிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அப்படிப்பட்ட அந்த மழையில் என் தானே தலைவர் டாக்டர் கலைஞருடைய அந்த அற்புதமான திட்டங்களும் அவருடைய கலைப்பணியும் எப்படி இருக்கிறது என்பதை கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு தலைவர். ஆனால் இன்னைக்கு இவ்வளவு நேரம் என்னுடைய சகோதரர்களும் சகோதரிகளும் மழையில காத்துக்கொண்டு இவ்வளவு பெரிய கூட்டம் இங்கே கூடியிருப்பதை பார்த்து இந்த எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சி விரைவில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிராடுகளாக இன்னைக்கு குற்றம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஓ பன்னீர்செல்வம் என்ன சொல்றாருன்னா, எங்க அம்மாவுடைய மரணத்துக்கு நீதி விசாரணை வேணுங்கிறார். இதை விட டிடிவி தினகரன் கேட்கிறாரியா, ஜெயலலிதா அம்மாவுடைய மரணத்துல நீதி விசாரணை வேணும். இது எப்படி இருக்குன்னா, பிட்பாய்ட் அடிச்சவனே போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரி, பிட்பாய்ட் அடிச்சவனே போய் 40,000 ரூபாய் காணாமங்க, யாரா அடிச்சது, அடிச்சிட்டாங்க நம்மள்கிட்ட இருந்தா அடிச்சாங்க, அவன் தான் எல்லாத்துக்கிட்டையும் அடிச்சுக்கிட்டு இருக்கான், அவனே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரி, ஜெயலலிதாவின் மரணத்துக்கு காரணமான மன்னார்குடி மாஃபியா குரூப்ல இருக்க டிடிவி தினகரனே நீதி விசாரணை வேணும்னு கேட்கிறார். அதை விட பெரிய கூத்து யாருன்னா, எடப்பாடி பழனிசாமி கேட்டிருக்காரு பாருங்க, நீதிபதியின் தலைமையில நீதி விசாரணை நடத்தப்படும். இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தார்,
கேட்டுக்கிட்டு இருந்தா ஆட்சிக்கு வந்தோடனே செஞ்சிருக்கலாம்ல, ஏன் என்று கேட்டால் இன்னைக்கு டிடிவி தினகரன் மேலூர் கூட்டத்தில் ஒரு மாபெரும் ஆப்போட ரெடியா இருக்காரு. அதிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக இன்று எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் அந்த இன்னொரு அணியும் சேர்ந்து இன்னைக்கு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். நான் ஒரே ஒரு செய்தியை சொன்னால் போதும், என் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் எப்படிப்பட்ட ஒரு சிந்தனையாளர், எப்படிப்பட்ட ஒரு அரசியல் தலைவர், எப்படிப்பட்ட ஒரு கலைஞர் என்பதற்கு வேற உதாரணமே தேவையில்ல. முதலிரவுக்கு வசனம் எழுதினார் என் தலைவர். ஏன்னா இந்த நேரம் முதலிரவை பற்றி பேசுகிற நேரம், ஏன்னா நீங்கள் எல்லாம் நான் வேணாம் சரி இருக்கட்டும். முதலிரவுன்னு எல்லாரும் முகமும் பிரைட் ஆயிடுச்சு. காரணம் என்னன்னா முதலிரவு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி அமைஞ்சிருக்கான். சில பேர் அந்த அம்மா கொடுத்த ஒரு செம்பு பாலை வாங்கி கடகடன்னு குடிச்சிட்டு இன்னொரு செம்பு இருந்தால் குறியின்னு கேட்டு வாங்கி குடிச்சிருப்பேன். சில பேர் முதலிரவு அன்றைக்கே குப்புற அடித்து தூங்கி காலையில் எந்திரிச்சு யார் உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேன்ருக்கான், நேற்று தாயா கல்யாணம் நடந்துச்சு அப்படியா மரண்டண்டி அப்படின்னவெல்லாம் இருக்கான். இன்னொருத்தர் முதலிரவில் எல்லாத்துக்கும் வாங்கி வைக்கிற மாதிரி ஆப்பிள் ஆரஞ்சு கிரேப்ஸ் வாங்கி வைக்கிறதுக்கு போல பலாப்பழத்தை வாங்கி வச்சுட்டான். ஒருத்தனுக்கு பண்ரொட்டியில் பொண்ணு கட்டினவன், அவங்க மாமனார் பலாப்பழம் வாங்கி வைக்கவன் புரிச்சமுண்டா ரெண்டு பேரும் விடிய விடிய பலாப்பழத்தை அறுத்து ஒரு சொலை எடுத்து சாப்பிட்றேன், காலையில் மணி ஆறுற குடும்பம் எப்படி நடந்திருக்கான். ஆனால் என் தலைவன் பூம்புகார் படத்தில் கண்ணகியும் கோவலனும் முதலிரவில் வசனம் பேசுகிற மாதிரி ஒரு வசனம் எழுதுகிறார். கோவலனா நடிக்கிறது எஸ்எஸ்ஆர், கண்ணகியா நடிக்கிறது விஜயகுமாரி. எஸ்எஸ்ஆர் விஜயகுமாரி அப்படியே பார்க்குறார். கண்ணகி, நீ சோழ நாட்டுக்காரி, ஆனால் உன் முகத்தில் பாண்டிய நாடும் சேர நாடும் எப்படி குடிகொண்டன? உடனே கண்ணகி, போங்கத்தான், என் முகத்தில் எப்படி சேர நாடும் பாண்டிய நாடும் வரக்கூடும்? அதுக்கு தலைவர் எழுதுகிறார், உன் கண்களை பார்த்தால் பாண்டிய நாட்டின் மீன் சின்னம் போல் இருக்கிறது, உன் புருவத்தை பார்த்தால் சேர நாட்டின் வில்லை போல் இருக்கிறது, மொத்தத்தில் உன் முகத்தில் நான் தமிழகத்தை பார்க்கிறேன் கண்ணு. முதலிரவில் வசனம் எழுதும் போது கூட தமிழகத்தை பற்றி சிந்தித்த ஒரு தலைவன் யார்னா அவர்தான் நம் தானை தலைவர் டாக்டர் கலைஞர். யாருக்கு வந்து இப்படிப்பட்ட சிந்தனை? வேற யாருக்காவது முதலிரவு நேரத்தில் இப்படி ஒரு சிந்தனை வருமா? அதே மாதிரி என் தலைவர் ஒரு வரியில பேசுறது ஒரு மிகப்பெரிய இலக்கியமான தலைவர் நம் தானை தலைவர். இன்னைக்கு எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்களே, அது எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவா? பாவம் அந்த மனுஷனை படம் போட்டிருக்கான், சசிகலா பக்கத்தில் நிப்பாட்டிருக்காங்க. எம்ஜிஆர் அவர் கண்ணீர் விட்டு அழுகிறாரு. காலி இப்படி ஒரு குலகாரி பக்கத்தில் என்னை நிப்பாட்டிருக்கீங்களாடா, டே ஏண்டா அப்படி அக்கறை, இந்த நூற்றாண்டு விழாவை நான் கேட்டேனாடா, மேலூர்ல நிக்கிறார் எம்ஜிஆர் சசிகலா விட நேரமுடி ஏண்டி நீலாம் ஏண்டி பக்கத்தில் எந்தெந்த நடிகர்களோட நடிகைகளோட மானுமதியிலிருந்து ஜெயசித்ரா வரைக்கும் நடிச்சிருக்கேன், நீ எப்ப என் பக்கத்தில் வந்து நின்னன்னு தெரியலையே. எம்ஜிஆருடைய ஆன்மா அன்னைக்கு மெரினா கடற்கரையில் படுத்துக்கிட்டு அழுகுது. எதுக்குடா நூற்றாண்டு விழா கொண்டாடி என்னை கேவலப்படுத்துறீங்க? பக்கத்தில் அந்த அம்மா காலுக்கடியில் தானே படுத்திருக்கு, கூப்பிட்டு விசாரிக்கிறாரு, அம்மா நல்லா இருக்கியா? கடைசியாக என் பக்கத்திலே வந்துட்டா, நல்லா இருக்கியா? உயிரோடு இருக்கும் போதான் என்னை பாடா படுத்தினேன், செத்த பிறகாது என்னை நிம்மதியாக இருக்க விடுவேன்னு பார்த்தா ஏன் காலுக்கடியிலே வந்து படுத்துக்கிட்டியா? நீ மட்டும் 1% ஓட்டில் ஜெயிக்காமல் இருந்தால் பெசன் நகர் மின்மயானத்தில் தான் எரிச்சிருப்பாங்க. ஏதோ 1% ஓட்டில் ஜெயிக்க போய் என் பக்கத்தில் வந்து படுத்துருக்கேன். உனக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்தேன். 3 வருஷம் நான் பேசாமல் இருந்தப்போ ராஜீவ்காந்தி கூட சேர்ந்துக்கிட்டே என்னை என்ன பாடுபடுத்தினேன், ஏன் அம்மா இப்படி நீ செய்யலாமா? என் மனைவியே எனக்கு பாலில் விஷம் கலந்து கொடுத்தான், நீ தானே டுபாக்கூர் விட்ட? இன்னைக்கு வாசாவே எப்படி நடந்துச்சுன்னு தெரியாமல் என் பக்கத்தில் வந்து படுத்திருக்கே அம்மா. ஐயோ ஐயோனு எம்ஜிஆர் அழுகிறார். 91 என் பேரை சொல்லி ஆட்சிக்கு வந்திய, அப்பயாவது நிம்மதியாக இருந்தியா? ஒரு பொம்பளை பிள்ளைய கூட்டு போய் கும்பகோணத்தில் 2 லட்சம் பேர் பார்க்குற மாதிரி 2 பொம்பளைய குளிக்கிறத எங்கள் உலகத்தில் எங்கேயாவது நடத்தியிருக்காங்களா? மகாமகம் குளத்தில் போய் அந்த அம்மா கூட குளித்து 102 பேர் செத்து போனான், ஏன் அம்மா இதெல்லாம் நியாயமா? 27 வயசு கிழவனும் போய் தத்தெடுத்திய சுதாகரன், எருமக்கடை மாதிரி இருக்கான், அவனை போய் தத்தெடுத்து கல்யாணம் பண்ணி வச்ச, அந்த கல்யாணம் மாதிரி நிம்மதியாக நடந்துச்சான்? அம்மா ஒன்ட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு எம்ஜிஆர் கண்ணீர் விட்டு அழுகிறார்.
சரி செத்த பிறகாது உன்னை நிம்மதியா இருக்க விடுறாங்களா? திடீர்னு கல்றையில ஓட்டையை போட்டு வா பன்னீர் செல்வங்கிறவன் எங்க அம்மாவோட ஆன்மா பேசுதுன்னு ஓட்ட வழியா பேசினேன். எழுதி வாங்கிட்டாங்கம்மா, நான் என்னம்மா பண்றதுன்னு. நான் மட்டும் மெரினா ஆபீஸில் படுத்திருந்தப்ப சந்தோஷமா படுத்திருந்தப்பா, நீ என்னைக்கு வந்தியோ என் காலுக்கு அடியில, சமாதி மாதிரியா இருக்கு. ஒரு அம்மா வந்து மூணு குத்து குத்துச்சு பாரு, கும்மாங்குத்து. என் பக்கத்துல படுத்திருக்கேன்னு ஒரு மரியாதை கூட இல்லாம எஞ்சாரு. ஏப்பா இப்படி செத்த பிறகு அடி வாங்குற? நான் உசுரோடு இருக்கிறப்ப உன்னை எப்படி கிள்ளி கிள்ளி எவ்வளவு சந்தோஷமா படத்துல நடிச்சேன். செத்த பிறகு உன் கூட இருந்தாலே இந்த குத்து குத்துதுகளை ஏப்பா அழுகுறாரு எம்ஜிஆர். அதை விட என் பக்கத்துல இத்தனை வருஷம் நான் இந்த மெரினா பீச்சில் படுத்திருந்தேன், ஒருவனே என் சமாதியில மொட்டை அடிச்சிருப்பானா? நீ செத்த பிறகு மொட்டை அடிக்கிறேன், அங்க பிரதட்சணம் பண்றேன், பொங்கல் காய்ச்சறேன், கொஞ்சம் கூத்தா அடிக்கிறேன், ஏமோ இப்படி அக்கிரமம் பண்ற? பக்கத்துல வந்து காலுக்கடியில படுத்து இப்படி ஏன் முன்னாடியே அடி வாங்கினிய? அந்த மூணு அடிக்கு என்ன காரணம் தெரியுமா? சசிகலா அடிச்சு அடிக்கு ஏண்டி நிம்மதியா நீ உள்ள போயிட்டடி, நானும் உள்ளதாண்டி போறேன். நீ போன உள்ள வேற, திருப்பி வர முடியாது. நான் போன உள்ள வந்தாலும் பிரயோஜனப்படாதிரி, என்னை இப்படி ஆக்கிட்டியே. ரெண்டாவது அடி உன் கூட 30 வருஷம் இருந்து ஒரு வட்டச்சியா வண்டு முறியும் தங்கச்சியா கூட என்னால் ஆக முடியாம போச்சு. மூணாவது அடி தான் பன்னீரு துரோகி. பன்னீரு செத்த பிறகு என் உடம்புல மூட்டை பூச்சி மருந்தியாவது தெளிச்சு அடக்கம் பண்ணணுமே ஒழிய பன்னீரை மட்டும் தெளிச்சிடாதீங்கதான். அவனாலதான் எனக்கு இந்த நிலைமை. எம்ஜிஆர் கண்ணீர் விட்டு அழுகிறார், செத்த பிறகு இப்படி அடி வாங்குறேன். அந்த நூற்றாண்டு விழாவில் ஒரு பதிவு செயலாளர் பாட்டு போடுறேன், எம்ஜிஆர் பாட்டு, எம்ஜிஆர் பாட்டை போடுறான், சீடி எடுத்து போடுறான். முதல் பாட்டு, உதய சூரியனின் பார்வையிலே உலகம் விழித்து கொண்ட வேளை. அவன் பார்த்தான், டே என்னடா உதய சூரியன், எம்ஜிஆர் பாட்டியா அன்பே வாழ, அவர் உதய சூரியனை பத்தி எல்லாமே பாடியிருக்காரு, கருப்பு சிவப்பு கொடியெல்லாம் பாடியிருக்காரு. அப்படியா, அந்த கருப்பு சிவப்புலாம் வரக்கூடாது, அப்படி பாட்டா எடுத்து போடுறான். ரெண்டாவது சிடி எடுத்து போடுறேன், கருப்பென்றும் சிவப்பென்றும் வேற்றுமையாய் கருதாமல் எல்லோரும் ஒற்றுமையா. கருப்பு சோப்பு விவசாயில எம்ஜிஆர் பண்ணதியா? நான் ஒரு சிடி எடுக்கிறேன், கருப்பு சோப்பே வராம அப்படின்னு பகுதி செயலாளர் எடுத்து ஒரு சிடியை போடுறேன். உயர்ந்தவர் என்ன தாழ்ந்தவர் என்ன, உடல் மட்டுமே கருப்பு, அவர் உதிரம் எங்கும் சிவப்பு. ஒரு வழி நடந்தால் உயர்ந்தவராவார், பல வழி கடந்தால் தாழ்ந்தவராவார். எத்தனை பெரிய மனிதனு இதுலயும் கருப்பு சோப்பா. ஒரு சின்ன பிள்ளை கூப்பிட்டு நீ இருந்து ஒரு சீடி எடுறா, எடுத்து போட்டா, நீ கடவுளை பார்த்தது கிடையாது, அவன் கருப்பா சிவப்பா தெரியாது. என்னடா எம்ஜிஆர் மூடு கருப்பு சிவப்பா பாடி இருக்காரு. நான் போய் வீட்டுல பீரோல இருந்து ஒரு சீடி எடுத்துட்டு வரேன்டா அப்படின்ட்டு எம்ஜிஆர் காதல் பாடல்கள் எடுத்து கொண்டு வந்து போறேன். கூந்தல் கருப்பு ஆஹா, குங்குமம் சிவப்பு ஓஹோ, ஐயோயோ விவரம் கட்டணும். இந்த ஈன கட்சியில இவ்வளவு நாள் இருந்துட்டு மடா. கடைசியா லாஸ்ட் சாங் எடுத்து போடுறான்ட்டு தேடி பிடிச்சி ஒரு பழைய சீடி எடுத்து போட்டேன். ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை, ஆலைகளிட்டு யார் தடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை. ஆடிவா துண்ட போட்டேன் பகுதி செயலாளர். நாளைக்கு அண்ணன் மாதவரம் சுதர்சனை முன்னால நான் திமுக சேர்ந்துறேன்டா, இந்த ஈனக்கட்சியில் இருக்கிறதுக்கு செத்து போனாம்டான். எம்ஜிஆர் உணர்வோடு பாடியது கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றிய பாடல்கள் தான் ஐயா. காரணம், அந்த எம்ஜிஆருக்கு நூற்றாண்டு விழாவை கொண்டாடுவதற்கு எந்த விதமான அருகதையும் இல்லாத ஒரு கட்சி இந்த அதிமுக. நீ பாருங்க, என் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் இன்னைக்கு நரேந்திர மோடி பாரத பிரதமர் சுதந்திர தின விழாவில் பேசினார் பாருங்க, ஒரு பேச்சு தலப்பா கட்டிக்கிட்டு. ஆனா
பேச்சில் அவர் மாதிரி ஒரு கில்லாடிய பார்க்கவே முடியாதியா. வாய் ஓரத்தில் தேனெல்லாம் ஒழுகும் பேசுறப்ப. இந்த சகோதரிகள் நிக்கிறீங்க, அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. அந்த ஆளு பக்கத்தில் போயிடாதக்கா, பேசியே புள்ள பத்துருவேன் அப்படிம்பாங்க. அது எவன்னா அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது எப்படா பேசி புள்ள பக்கிறது? நரேந்திர மோடி மட்டும்தான் அதுக்கு தகுதியான ஆள். பேச்சு அப்படியே தோனா இருக்கும் பார்த்துருக்கீங்களா? சுதந்திர தினத்தில் அன்னைக்கு பேசுறாருயா, செங்கோட்டை மேலே ஏறி நின்றுக்கிட்டு எடப்பாடி நடந்து போயிட்டு இருக்காரு, அங்க காட்டுறாரு என்னுடைய அடிமை போகிறான். சூப்பு போல கவ்வா காட்டு காலே கவ்வே சட்டரியோ எடப்பாடி பழனிச்சாமி. நான் வளர்த்து உருவாக்கிய அடிமை இப்பொழுது போயிட்டு இருக்கான் பார். இன்னும் 45 நாள்ல ஜெயிலுக்கு வர போறான். கவ்வா காட்டே காலே கவ்வே செட்டரியோ மேரே சபுனக்கே ராணி கபு ஆயே கீத்து ஆயே ருத்துமசு தானி கபு ஆயே கீத்து சுராலியா ஹே தும் மேஜோ தில் கோ ரூப் தரா ஹிந்தி தெரியாதவங்களாம் என்ன நினைச்சிருப்பாங்க தெரியுமா? என்ன லியோனி மாதிரி ஹிந்தியில எவ்வளவு பேச முடியாது. நான் பேசினது ஹிந்தி தான், ஆனா பூரா துபாக்கூர் ஹிந்தி பாட்டோட முதல் பூரா கோர்த்து 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 அழகா பேசினேன். இந்த வேலையை செய்யறது நரேந்திர மோடி தான். பேசியோ புள்ள புத்துக்கிட்டு இருக்காரு, பேசியோ வாயிலே ரவ வாங்கி உப்புமா கிண்டிக்கிட்டு இருக்கான். ஐயா 3 வருஷம் என்ன செய்தாய்? நம்ம ஆலந்தூர் பாரதி அண்ணன் சொன்ன மாதிரி, உங்களுடைய இந்திய மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி 15 லட்சம் முதலீடு செய்வான் இந்த நரேந்திர மோடி. ஜூட்டு போல கஃபா காட்டு காலே கவ்வே சட்டரியோ. ராமகட்டிய உரசி போட்டாச்சு. 15 லட்சம் போடுறேன் என்ன ஆச்சுன்னு கேட்டா, டக்குன்னு பிரச்சனையை மாத்தி விட்டாரு. 1000 ரூபாயும் 500 ரூபாயும் வெடியறதுக்குள்ள செல்லாதரான்ட்டேன். எல்லாம் ஏடிஎம்ல போய் நின்றுட்டு இருக்கேன். நரேந்திர மோடி 15 லட்சம் போடுறேன்னாரு. அதை விடப்ப முதல்ல நோட்டை மாத்திரா பிள்ளைங்க கஞ்சிக்கலாம கிடக்குறேன். முடிஞ்சு போச்சா? ஒவ்வொரு பிரச்சனையிலும் திசை திருப்பி திசை திருப்பி இந்த தமிழக மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடியினுடைய ஜால்ராக்கள் யாருன்னா, தமிழிசை சவுந்தரராஜன், பொன் ராதாகிருஷ்ணன். தமிழிசை சவுந்தரராஜன் பேசுது, பேரு பாருங்க, தமிழிசை சவுந்தரராஜன். ஹிந்தி படிச்சா இந்தியா முழுது வேலைக்கு போனா, தமிழ் மட்டும் படிச்சா தமிழ்நாட்டில் மட்டும்தான் வேலை கிடைக்கும். காந்திமதி 16 வயது இல்லை, காந்திமதி மாதிரி ஹிந்தி படிச்சா இந்தியா முழுவதும் இன்ஜினியர் வேலைக்கு போனா, டாக்டர் வேலைக்கு போனா. பேர் என்னமான்னு கேட்டா தமிழிசை. தமிழிசைன்னு பேர் வச்சுட்டு ஹிந்தி படிக்க சொல்லிக்கிட்டு இருக்கு. ஹிந்தி படிச்சா இந்த வட இந்தியா முழுவதும் இன்ஜினியர் வேலைக்கு போகலாம. சரி, இங்க தோல்ல பஞ்சு முட்டாய் வித்துக்கிட்டு இருக்கானே ஹிந்தி படிச்சவன், அவன் ஹிந்தி தெரிஞ்சவன் தானே, இங்க ஏன்டா வந்து பஞ்சு முட்டாய் வித்துக்கிட்டு இருக்க? இந்த இங்க பானிபூரி கடை போட்டிருக்கேன், ஹிந்தி அருமையா பேசுறேன். இது நலா சாப்ப கடையில மேஜ தொடச்சுக்கிட்டு இருக்கான், ஹிந்தி பேசுறவன். தமிழிசை சவுந்தரராஜன் ஸ்டேட்மெண்ட் படி அவன்லாம் இன்ஜினியரா இருக்கணும். ஏன்டா இங்க வந்து பானிபூரி பஞ்சு முட்டாயி மேஜ தொடக்கிற? ஹிந்தி படிக்க வேண்டாம் என்று திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்கள் சொல்லவில்லை. ஹிந்தி படி, பாம்பேல போய் பிழைக்கணுமா? ஹிந்தி தெரியணும். ஹிந்தி தெரியாம பாம்பேல போய் எப்படி வாழ முடியும்? என்எஸ் கிருஷ்ணன் ஹிந்தி தெரியல, பாம்பே போயிருக்காரு. என்எஸ் கிருஷ்ணனுக்கு தமிழ் தான் தெரியும். ஒரு ஹோட்டல்ல போய் உட்காந்து, தம்பி பால் அப்படின்னாரு. அவன் கே சார், பால் கே பால் 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 அவன் கேசம். உடனே ஒரு வெள்ளை பேப்பர் பேப்பர் அப்படின்னாரு. பேப்பரை கொண்டு வந்து வச்சான். ஒரு மாட்டை வரைஞ்சி, மாட்டு மடியை வரைஞ்சி பால்னு பீச்சி இருக்காரு. அதுக்கப்புறம் ஓ தூத் அப்படின்ட்டு இருக்கான்.
எட்டு மணிக்கு கேட்ட பாலு பன்னெண்டே முக்காலுக்கு வந்து சேர்ந்துருக்கு. பாம்பேல தூத்து தெரியாட்டி பிழைக்க முடியாது. கர்நாடகாவில் இருக்கணுமா கன்னடம் படி, ஆந்திராவில் இருக்கணுமா தெலுங்கு தெரிஞ்சுக்க, மகாராஷ்டிரால இருக்கணுமா மராட்டி படி, படியா உனே வேணான்னு சொல்ல. ஆனால் தமிழர்களை ஹிந்தியை கட்டாயம் படிக்க வேண்டும் என்று சொல்வதை எந்த தமிழனும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி சொன்னால் என்ன ஆகும்? ஹிந்தியை கண்டிப்பா படிக்கணும்னா தமிழ் மூணாவது இடத்துக்கு நாலாவது இடத்துக்கு போயிடும். அப்படி என் தாய்மொழி மூன்றாம் இடத்திற்கும் நாலாம் இடத்திற்கும் தள்ளப்படுகின்ற மொழி என் நம் தமிழ் மொழி அல்ல. உலகத்தின் செம்மொழிகளில் ஒன்று நம் தாய்மொழியான தமிழ் மொழி. ஆதியிலே பழைய மக்கள் பேசிய ஆதி மொழிகளில் ஒன்று நம் தமிழ் மொழி. இதுல தமிழ் மொழி ஆதி மொழி அப்படிங்கறத எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் தெரியுமா? உலகம் முழுவதும் மாடு அம்மான் தான் கூப்பிடும். இங்கிலாந்துல இருக்க மாடு டாடி மம்மி அப்படின்னா கூப்பிடுது. இங்கிலாந்துல இருக்க மாடு கூட தன் தாயிடம் பால் வேணும்னா மா. அப்ப முதலில் தோன்றிய மொழி தமிழ் மொழி என்பது ஒரு மாட்டுக்கு கூட தெரியுதியா? அதனாலதான் நம்ம மொழியில உயிர் எழுத்து இருக்கும், மெய்யெழுத்து இருக்கும், உயிர்மெய் எழுத்து இருக்கும். உயிரெழுத்து தனியா இயங்காது, உயிர் மட்டும் தனியா அலையாது, மெய் மட்டும் தனியா இருக்காது, பணம் மட்டும் நடக்காது, உயிரும் மெய்யும் கலந்து உயிர்மெய் எழுத்து அப்படின்னு வாழ்க்கையுடைய தத்துவத்தை எழுத்துக்களில் கூட சொன்ன ஒரே இனம் நமது தாய்மொழியை தமிழ் மொழியாக பெற்றிருக்கக்கூடிய இனம் தான். சகோதரிகள் மலையில நின்றுட்டு கேட்டுட்டு இருக்காங்க பாரு, உலகத்தில் இப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேடையை தவிர இப்படி ஒரு மேடையை எந்த கட்சிக்காரன் நடத்த முடியாதியா? ஜெயலலிதாவுடைய கூட்டத்துக்கு எங்க ஊர்ல ஒரு கிளவி போயிட்டு வந்துச்சு. மத்தியானம் ஒரு மணிக்கு பிரச்சாரம். அந்த அம்மா கொடுமக்காரி, ஒரு மணிக்கு பிரச்சாரம், பங்குனி மாசம் வெயில். ஒரு கிளவிய எங்க ஊர்ல பிரச்சாரத்துக்கு ஜெயலலிதா கூட்டத்துக்கு போயிட்டு போறப்ப மிலிட்டரி ஜவான் மாதிரி போன கிளவி வர்றப்ப ரத்த கண்ணீர் எம்மாறாத மாதிரி வந்துச்சு. ஏன் பாட்டி போறப்ப நல்லா போன இப்ப என்னாச்சு? கிளவி சொல்லுது, ஜெயலலிதா கூட்டத்துக்கு மத்தியானம் ஒரு மணிக்கு வருவாங்கட்டு பதினோரு மணிக்கெல்லாம் லாரியில கொண்டு போய் இறக்கி விட்டாங்க. நூறுரூவாயும் சீலையும் கொடுப்பாங்கன்ட்டு போனோம். பத்திரிக்கெல்லாம் கொண்டு போய் இறக்கி விட்டாங்க. வெயில் அப்படி அடிச்சுக்கிட்டு இருந்துச்சுப்பா. பிளாஸ்டிக் சேர்ல வந்து முன்னால வந்த பொம்பளைய பூரா உட்காந்துக்கிட்டாளுங்க. வெறும் இரும்பு சேரா இருந்துச்சா. வெயிலுக்கு அதுக்கு அந்த இரும்பு சேரு கொதிச்சு போய் கிடந்துச்சா. நானும் அன்னைக்கு அவசரத்தில் வெறும் சீலையை மட்டும் கட்டிட்டு போயிட்டேயா. புசுக்குன்னு இரும்பு சேர்ல உட்காந்துட்டேன். பின்னால பூரா கொப்பளம் கொப்பளமா வந்துச்சிருந்துச்சு. ஜெயலலிதா கூட்டத்துக்கு போய் ஒரு கிளவி பின்னால கொப்பளத்தை வாங்கிட்டு வந்து இருநூறுவா சேலைக்கு ஆசைப்பட்டு முன்னூத்தம்பது ரூபாய்க்கு கலிங்கி வாங்கி தடவிக்கிட்டு இருக்கு. என் சகோதரிகள், இங்கே மழையையும் பொருட்படுத்தாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டத்தில் நிற்கும் கொள்கை பிடிப்புள்ள ஒரு இயக்கம் நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் தான். இன்னைக்கு சகோதரிகள் தமிழ் பண்பாடோட நிற்கிறாங்க பார். எல்லாரும் நெத்தியில பார், திருமணம் முடித்த பெண்கள்லாம் இங்கே ஒரு பொட்டு வச்சிருப்பாங்க, இந்த ரெண்டு கோட்டுக்கு நடுவில் ஒரு பொட்டு வச்சிருப்பாங்க. கல்யாணம் முடிச்சவங்க ஏன் இந்த இடத்துல பொட்டு வைக்கிறாங்க? வச்சிருக்கவங்களை கேளுங்க. நான் ஒரு அம்மாட்ட கேட்டேன், கல்யாணத்துக்கு பிறகு ஏமா இவ்வளோ பெரிய பொட்டு வைக்கிறேன், எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காளையா, அதனால தான் நாங்களும் வச்சிருக்கோம். இன்னொரு அம்மாட்ட கேட்டேன் கிராமத்தில், மாமனை கல்யாணம் பண்ண பிறகு எதுக்கு இத்த தண்டி பொட்டு? அதுக்கு சொல்லுது, அதையும் வைக்கலன்னா ஒரு அஞ்சு ரூபாய் சைக்கிள் எடுத்துக்கிட்டு பின்னாடியே அழகிறாங்க. அவனுகள்ட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் பொட்டை பொறுசு பொறுசாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம தலைவர் அதுக்கு என்ன விளக்கம் சொன்னார் தெரியுமா? பெண்கள் வைத்திருக்கும் அந்த சிவப்பு குங்குமத்துக்கு திருமணம் முடித்த பெண்ணை நீ எதிர்கொள்ளும் பொழுது பச்சை நிறம் என்பது போ என்ற அர்த்தம், நீ தொடர்ந்து செல் என்ற அர்த்தம், சிவப்பு நிறம் நிறுத்து என்ற அர்த்தம். ஒரு திருமணம் முடித்த பெண்ணை நீ எதிர்கொள்ளும் பொழுது அவளுடைய சிவப்பு நிற பொட்டை பார்த்து அதற்கு மேல் அவரை தொடர்ந்து செல்லாது, நிறுத்து என்பதற்காகத்தான் தமிழன் அந்த சிவப்பு பொட்டை வச்சிருக்கான்ட்டு தலைவர் ஒரு மேடையில் வழக்கம் சொன்னார். ஆனால் நமது பண்பாட்டில் என்ன காரணம் சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல பொட்டு வைக்கிறதுக்கு வலது பக்க வகுடு பிறந்த வீடு, இடது பக்க வகுடு புகுந்த வீடு, ரெண்டு வீட்டுக்கும் மங்களத்தை தருபவள் பெண் அப்படிங்கிறதுக்காகத்தான் தமிழன் பண்பாடோடு இந்த இடத்துல பொட்டு வச்சிருக்கான். இன்னைக்கும் பாருங்க, இன்னைக்கும் பாருங்க, பரிசம் போடுறதுக்கோ ஒரு வயசு வந்த பிள்ளைய பார்க்கறதுக்கோ தட்டுல தேங்காய் வாழைப்பழம் தான் எடுத்துட்டு போவாங்க. யாராவது இது வரைக்கும் அன்னாசி பழம் பத்து பழத்தை கொண்டுட்டு போய் பரிசம் போட்டிருக்கானா?
கொய்யாப்பழம் மூணு தட்டு நிறைய எடுத்துட்டு போய் பிள்ளைய பரிசம் போட வந்திருக்கோம்ங்க, அதுக்கு ஏன்டா கொய்யாப்பழத்தை கொண்டு வந்தீங்க, நல்லாவே இல்லையாடான். ஏன் தேங்காயும் வாழைப்பழம் மட்டும் தமிழன் தட்டில் வச்சு பரிசம் போடுறான்ட்டு யாருக்காவது காரணம் தெரியுமா? வேற ஒன்றும் இல்லை, என் தலைவர் தான் அதுக்கு அர்த்தம் சொன்னார். தேங்காயை சாப்பிடணும்னா கஷ்டப்பட்டு சாப்பிடணும், உடைச்சு உள்ள இருக்க பருப்பெடுத்து கஷ்டப்பட்டு சாப்பிடணும். வாழைப்பழத்தை உரிச்சொன்னு சாப்பிடலாம். வாழ்க்கையில் உனக்கு எல்லா விஷயமும் வாழைப்பழம் போல எளிதாக கிடைக்காது, சில விஷயத்தை தேங்காய் போல கஷ்டப்பட்டு தான் நீ அடையணும். இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கை. அதனாலதான் வாழைப்பழத்தை தேங்காயை வைத்து தமிழன் நல்ல காரியத்தை தொடங்கினான் அப்படின்னு சொல்லி என் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் விளக்கம் கொடுத்தார். ஒரே ஒரு சம்பவம் சொன்னா போதும். எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த சமயத்தில், ஒரு சட்டம் இருந்துச்சு, அரசாங்க வாகனத்தை அமைச்சர்கள் பயன்படுத்த கூடாதுன்னு. அப்ப எம்ஜிஆர் அமைச்சரவையில் இருந்த ஒரு பெண் அமைச்சர் அரசாங்க வாகனத்தை எடுத்துக்கிட்டு கிண்டி ரேஸ் கிளப்புக்கு போயிட்டாங்க. ஆனா போனது அமைச்சர் இல்ல, அமைச்சருடைய அம்மா. அத ஒரு பத்திரிகைக்காரங்க போட்டோ எடுத்து தலைவர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. தலைவரே, அமைச்சருடைய வாகனம் கிண்டி ரேஸ் கிளப்ல நிக்குது, நாளைக்கு சட்டமன்றத்தில் நீங்க பிரச்சனையை கிளப்பணும். ஆனா சட்டமன்றம் முடிஞ்சிற வரைக்கும் தலைவர் பிரச்சனையை கிளப்பவே இல்லை. எம்ஜிஆரை கூப்பிட்டு அந்த போட்டோவை கொடுத்து, அமைச்சர் இந்த தப்பை செய்திருந்தால் நான் சட்டமன்றத்தில் பிரச்சனை பண்ணியிருப்பேன், அமைச்சருடைய அம்மா தப்பு செய்ததனால் ஒரு தாய் இந்த சட்டமன்றத்தில் கலங்கப்படக்கூடாது என்பதற்காக இந்த போட்டோவை அந்த அமைச்சர்கிட்ட கொடுத்து கண்டிச்சு வைங்க, நான் அதை வெளியிடவில்லைன்னு தலைவர் சொன்னார். எம்ஜிஆர் வெளியில சிரிச்சுக்கிட்டே வரும்போது பத்திரிகைக்காரங்கெல்லாம் பார்த்துட்டு எம்ஜிஆரை பார்த்து சிரிக்கிறாங்க. எம்ஜிஆர் சிரிச்சுட்டே வர்றதை பார்த்துட்டு பத்திரிகைக்காரங்களை பார்த்து எம்ஜிஆர் கேட்டார், எனக்கும் கலைஞருக்கும் குடும்பப்பிடி சண்டை நடக்கும் என்று எதிர்பார்த்தீர்களான்னு கேட்டார். அதுக்கு தலைவர் பதில் சொன்னார், எனக்கும் கலைஞருக்கு எம்ஜிஆருக்கும் குடும்பப்பிடி சண்டை நடக்க வாய்ப்பே இல்லை, காரணம் எனக்கும் குடுமி இல்லை எம்ஜிஆருக்கும் குடுமி இல்லைன்னார். எம்ஜிஆர் தொப்பிய கலட்டுறப்பெல்லாம் ரசிச்சு ரசிச்சு சிரிச்ச ஒரு அற்புதமான சிந்தனை நம் தலைவர். மூணு கொள்ளைக்காரங்க கொள்ளையடிக்கிறதுக்காக போய் ஒரு பெரிய தங்க புதையல் எடுத்துட்டு வர்றான், 24 தங்க கட்டி இருக்கு, அதுல மூணு பேரும் ஆளுக்கு 8-8 கட்டி பிரிச்சுக்கலாம்டான் பிரிக்க போறான். அப்ப திடீர்னு ரெண்டு பேரும் சொல்லியிருக்கான், ஒருத்தனை அனுப்பி பிரியாணி வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு பிரிச்சுக்கலாம்டான். ஒருத்தன் போய் பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டான், வாங்கிட்டு வர்றதுக்குள்ள இவன் ரெண்டு பேரும் பிளான் பண்ணிட்டான், வந்தோன்னே பிரியாணி வாங்கிட்டு வர போட்டுட்டு நம்ம 12 கட்டி எடுத்துக்கோம்டான். பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டான், போட்டாங்க அவனை செத்துட்டான். இவன் ரெண்டு பேரும் 12 கட்டி எடுக்க போறதுக்கு முன்னாடி பிரியாணியை சாப்பிட்டு எடுப்போம்டா அப்படின்ட்டு சாப்பிட்றதுக்குள்ள ரெண்டு பேரும் நுரைய கொக்கி செத்துட்டான். அந்த ரெண்டு பேரும் நுரைய கைக்கு செத்து கிடக்கிறேன், தங்க புதையல் அனாதையா கிடக்குது. இந்த தனியா போய் பிரியாணி வாங்கிட்டு வந்து விஷத்தை கலந்தவன் டிடிவி தினகரன், 12 கட்டி பிரிக்கிறான்னு சொன்னவன் இபிஎஸ் ஓபிஎஸ், மூவரும் புதையலுக்கு மத்தியில இறந்து கிடப்பார்கள். அந்த புதையலை மக்களுக்காக அணிகலன்களாக செய்யக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு தலைவர் நம் செயல் தலைவர் தளபதியார் என்று சொல்லி, தளபதி விரைவில் தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்பது உறுதி 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 என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.